பேசுங்க நீங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு மேடம், பிரேமா மேடம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன், ராஜாமணி முருகேசன். நான் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அதாவது இந்த புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல, அதுக்கு முன்னாடி நேர்ந்த ரெண்டு அனுபவங்கள் ஐயாவோட யோக சிகிச்சை புக்கு ரிலேட்டடா நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் மேடம். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது வந்து ஓட்டு வீடு, அங்க வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து உள்ள போகும்போது டார்ச் லைட் எடுக்கலான்னு போனேன், பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒண்ணு வந்து நல்லா கடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், ஓனுக்கு சத்தம் போட்டுட்டு அழிஞ்சுட்டு அங்கேயே உட்காந்துதான். அப்போ என் பிரதர் வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு அவர் என்னை வெளியில கொண்டு வந்து விட்டுட்டு, இந்த சின்ன வெங்காயம் மாதிரி ஏதோ ஒன்னு காலில் வச்சு கட்டிட்டு, ஒன்றும் இல்லை உன பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், அழுகிய நிறுத்திட்டு, ஐயோ பூரான் கடிச்சிருச்சுன்னா உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னோட அழுகையோ அந்த இதெல்லாம் நீந்துருச்சு. இந்த உடம்பு தடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுல இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் நான். திருப்பி மார்னிங் எழுந்திருச்சு பார்த்து அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் வெளியில எழுந்திருச்சு போனோடனே என் பிரதர் சொல்றாரு, பாரு இதுதான் உன்ன கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா அது ஒரு செந்தேல். அதுக்கப்புறம் ஓன்னு அழறேன் நான், ஐயோ இதுவா கடிச்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும், லேடிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த லேபர் பெயின் அப்படிங்கறது வந்து எப்படி ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் 91ல என்னோட டாக்டர் வயசுல இருக்கும்போது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், இந்த லேபர் பெயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் மதர் இன்லாவாகட்டும், நெய்பர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க அது பயங்கரமா இருக்கும், டாலரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க நான் இது மாதிரி கத்துனேன், என்னால இது பண்ணவே முடியல. உடனே சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம், அவங்க ஹஸ்பண்டு மதர் அவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து நான் யோசிக்கிறேன், பேபி வந்து வெளியில வர்றதுக்கு அப்போ வந்து எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடாகவும் எந்த புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் படிச்சது இல்லை. நான் யோசிக்கிறேன், நமக்கு வந்து பேபி வெளியில வரணும்னா மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, வெளியில வருது. ஸோ அதுதான் நம்ம பெயின் சொல்லி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதை இவங்க சொல்ற மாதிரி நம்ம கத்துனா நம்மளோட எனர்ஜி வந்து அதுக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து கத்தக்கூடாது, அந்த எனர்ஜியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரி அப்போ வந்து நான், அவங்க டாக்டர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அப்போ நான் வந்து கத்தவே இல்லை, நான் சொல்றேன் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அவங்க சிரிச்சுட்டு, இல்லை ராஜாமணி உங்களுக்கு இன்னும் நல்லா பெயின் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஓபிக்கு போயிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இது மாதிரி பயங்கரமா கத்தணும், அப்படி சொன்னாதான் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல எனக்கு தெரியுது பேபி வெளியில வரப்போகுதுன்னு. நர்ஸை கூப்பிடுறேன், அவங்க சரிபதியா லேபர் வார்டுக்கு போயிட்டு அப்புறம் பேபி பிறந்துருச்சு. அந்த டைம்ல நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன், ஓகே மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, பேபி இந்த போஸ்டர் போயிடுச்சு அப்படின்னு எல்லாமே. ரெண்டாவது சன் வந்து 96ல பிறந்தான், அவனுக்கும் நான் அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணேன். சிரிச்சுக்கிட்டே குழந்தைட்டேன் வைங்களேன். அதுக்கப்புறம் சில ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நான் இதை சொன்னேன், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா இது சரிதானா, இது ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு இது வரைக்கும் தோணுறது இல்லை. இது நம்ம லேடிஸ் செஷன் அப்படிங்கிறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். பட் என்னோட இது என்னன்னா, அப்போ உடம்பு வலி மனசு வலி ரெண்டுமே மனசுல தான் இருக்கா, அப்போ மனசுல இது பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த உடம்பு வலியும் போயிடுதா அப்படிங்கிறது தான். அவ்வளோதான் மேடம், நான் அது யோக சிகிச்சை படித்தப்பையும் எனக்கு இந்த இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நாங்களும் பிள்ளைய பத்துக்கலாமோ அப்படிங்கற ஆசை வந்துரும் போல. ஆமா சார், அதுக்கப்புறமா தான் ஓஷோவோட புக் படிச்சேன், இந்த மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைக்குங்கிறதுல அவர் எழுதி இருக்கிறாரு. ஆக்சுவலா அது பிரசவ வலி கிடையாது, பிரசவ பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு.
அனுபவிச்சு அப்புறமா தான் சார் அதை படிச்சேன். அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நல்லா பேசுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க.